birthday to you. Happy birthday to Charlie Lee. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Ladies and gentlemen. Hey Jason, என்ன சொல்ல வர? நல்லா தெரிஞ்சுக்க. அடுத்த வருஷம் பர்த்டேக்கு நாங்க எல்லாம் வரணும் அப்படின்னா உங்க கையில ஒரு குழந்தை இருக்கணும். குட் மார்னிங். என்ன ஃபேமிலி டூரா? எங்க போறீங்க? ஏய் நீ யாரா? என்னோட காட் ஃபாதரா. வெயிடா போன. என்ன ப்ராப்ளம்? அவனோட இந்த டூர் ப்ரோக்ராம்ல ஏதோ சதித்திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன? உன்ன மம்மி ஆக்குறது, என்ன டாடி ஆக்குறது. இந்த டூருக்கு போகணுமா?
தீ ஆறி போச்சு. இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல ஷாலினி பார்த்தேன். பர்த்டே அன்னைக்கு நான் சொன்னதை பத்தி ஷாலினி சொன்னாலா? சதீஷ் ரொம்ப பயப்படுறா, எங்க ஷாலினியோட அழகெல்லாம் கெட்டுப்பாடு போதான்னு நினைக்கிறான். அவன் அழக ஆராதிக்கிறான், ஆனா நான் அப்படி இல்லை. என் அழக கோச்சிக்கல. சீக்கிரம் தூங்குங்க, காலையில டூருக்கு புறப்படணும்ல, போய் கூட்டிட்டு போவாங்க. நம்ம கூட வந்தா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்படின்னா வேண்டாம். உனக்கு கலை ரசனையே கிடையாதா? சாப்பாட்டுல ஊத்திக்கிற ரசமா? அந்த ரசத்தை பத்தி நான் சொல்லல, சினிமால வர்ற மாதிரி டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நாம கனவு உலகத்துக்கு போலாம். நான் வரலப்பா. அது ஏன்?
நாம திரும்பி வரும்போது என்னோட வேலை போயிருக்கும். அப்படி என்ன, இங்க நான் போறேன். எதுக்கு பயப்படுற? நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க அபிலாஷ். ஸ்னேகா விஷயம் தெரிஞ்சதுக்கே வீட்டுல எவ்வளவு கோவப்பட்டாங்க தெரியுமா? உங்களோட காதல் தான் அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம ஏன் கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்னேகா சொல்றதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்காக தான். இத பாரு, உன்னோட வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாத. எங்க வீட்டுல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் காதலிக்கிற பொண்ணுதான், கல்யாணம் பண்ணிப்பேன். எழுந்திருங்க சதீஷ். இன்னைக்கும் நாம அவங்க கூட வெளிய போலன்னா எனக்குதான் கெட்ட பேரு. என்னங்க இது? என்னங்க, அப்புறமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ,
ஸ்னேகா, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எஸ் மேடம், உட்காருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஐப்ரோ. ஓகே. காதல் தீவா
கலந்தாடவே நீவா ஆகாய வெள்ளி நீலா அழகான புள்ளிமான தெரியாத தங்கம் தானோ எனக்காங்கு மூஞ்சல் தானா என்ன கல்யாணம் பண்ணிக்க இப்பவே தயாரா இருக்காரு
உன் கல்யாணம் முடிட்டோன்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். கவலைப்படாத, நமக்கும் நல்ல காலம் வரும். சினேகா, ஆ இதோ வந்துட்டேம்மா, அவளை கூட்டிட்டு வாமா. வா. இப்படி வீட்டை விட்டே போகாம எப்பவும் என் கூடவே உட்கார்ந்துட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்றவங்க சொல்லிட்டு போட்டு, எனக்கு ஒண்ணும் இல்ல. உன்னோட பிரசவம் முடியற வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். இது என்ன வைராகியம்? காதல் வைராகியம். இந்த எனக்கு வேண்டாம். சரி. ஹலோ. இல்ல ஸ்னேகா, யார் பேசுறது? ஓ அபிலாஷா, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சீமா, உனக்கு போன், இதோ வரேன். யாரு? அபிலாஷ்னு சொன்னாங்க. ஹலோ அபிலாஷ், நேத்தியே வரல, அப்புறம் மருந்து சாப்பிட்டீங்களா? இப்ப எப்படி இருக்கு? அது சரி, ஸ்னேகா என்ன சொன்னா? உங்களுக்கு ஓகே என்ன, உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா. அப்படின்னா நான் நாளைக்கு வீட்டு? ஐயோ வேண்டாம் வேண்டாம், முதல்ல ஸ்னேகா கல்யாணம் முடியட்டும். நான் சும்மா சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் நாம இப்படியே ஜாலியா சுத்தலாம். இந்த சடங்கு கண்டுபிடிச்சவனை நிக்க வச்சு சுடணும். நீங்க சொல்றத பார்த்தா நான் போயிட்டு திரும்பியே வரமாட்டேங்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. 5-6 மாசம் கழிச்சுதானே வருவ? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜெய்சன் தான். நானும் கூட வரட்டுமா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வாங்க. நேராச்சு, ராவு காலத்துக்கு முன்னாடி கிளம்பணும் இல்ல. பாபு சார கூப்பிடு. வராங்க சார. பார்த்து மெதுவா இறங்குமா. ஆன்டி, குட்டி பாப்பா வைத்து தூங்குதா? பாயா கேலா? பாய். ஹாய், எனக்கு பாய் தான் பிடிக்கும். சதீஷ் நல்லா பாத்துக்கங்க. இது தனியா சொல்லணுமா? நேரா நேரத்துக்கு பாலும் பிஸ்கட்டும் நான் கொடுத்துறேன். ரெண்டு பேரும் தமாஷா பேசிக்கிட்டே சண்டை போடக்கூடாது. போற வழியில அடிக்கடி போன் பண்ணு. நேரம் ஆச்சு, சீக்கிரமா கிளம்புங்க. போமா.
கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் முதல் தடவை. அந்த கவலையை மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் நீ பாட்டில திறந்துடாப்பா, நான் கம்பெனி தரமாட்டேன். டேய் தூங்குறதுக்காவது கொஞ்சம். ஹலோ, இல்ல பாபு சர்வன்ட். மேடம் போன கார் மேல லாரி மோதி அப்புறம் எல்லாரும் செத்துட்டாங்க. சூசன், உன் பியூட்டி பார்லருக்கு வரவங்கல்ல சதீஷ்க்கு பொருத்தமா யாராவது இருக்காங்களா? என்ன மேடம்? ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? உனக்காக ஒரு நல்ல கல்யாண சம்பந்தம் என்கிட்ட இருக்கு. வினோத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தா? மேடம், என் மேல ஏன் இவ்வளவு பாசத்தை காட்டுறீங்க? சொல்லட்டுமா? உன்னை ஒரு மனப்பொண்ணா அலங்கரிச்சு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உன்னால கூட என்ன புரிஞ்சுக்க முடியலையே. சூசன் இங்க வர வேண்டாம் சொன்னதோ, உமா வேலையை விட்டு அனுப்பினதோ அவங்க மேல உள்ள விரோதத்தினால இல்ல. மத்த பொண்ணுங்களை பாக்குறது கூட எனக்கு கஷ்டமா இருந்தது. கல்யாணம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேணும் இல்ல? குழந்தைய ஏதாவது தத்தெடுத்தா? இல்ல, வேண்டாம். உன் தனிமைக்கு அது ஒண்ணுதான் சரியான விமோசனம். நான் சொல்றத கேளு. ஆனா என்னோட ரத்தத்துல பிறக்காத ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு என்கிட்ட கேட்கவும் வேண்டாம், சொல்லவும் வேண்டாம். இன்னொரு முத்தம். வினோத் ஊருக்கு போயிட்டு எப்ப வந்தீங்க? ஒரு வாரம் ஆச்சு. இப்பல்லாம் அடிக்கடி நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போறீங்க போல இருக்கு. கல்யாண விஷயம் பேசுனீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லல. ஏன், எப்பவும் இப்படி ஜாலியா சுத்திட்டு இருந்தா போதுன்னு நினைக்கிறீங்களா? என்னோட மாமா அமெரிக்காவில எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு, அதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். இந்த வீட்டு விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவளுக்கு கல்யாணம் பண்ணாம இவ தங்கச்சிக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏமா இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சொல்லாம வேற யாரு சொல்ல முடியும்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? நடந்தது நடந்து போச்சு.
இனியாவது கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இனிமே அதெல்லாம் வேண்டாம். நானும் அதே சொல்லதான் வந்தேன். ஊர்க்காரங்களோட ஏச்சு பேச்சு கேட்டு அம்மா தற்கொலை செஞ்சுக்குவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட இது எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. ஆஹா, என்ன மடக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வழியெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? அதே மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியதானே. அது பைக்ல இருந்து சொல்றியா? இதுல ஒரு புதுமையே இல்ல. தூக்கத்துல என்னோட பேரை சத்தமா சொல்லுங்க. ஏசி ரூம்ல படுத்துங்கற எங்க அம்மா அப்பாவுக்கு அது எப்படி கேக்கும்? இல்லன்னா என்ன கூட்டிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போங்க. அப்புறம் இவதான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லுங்க. அதுவும் சரி. அங்க சூழ்நிலைய போய் நான் பாத்துட்டு வந்து சொல்றேன். அதுவும் சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சதீஷ் இன்னும் எந்திரிக்கலையா? இல்ல சார், தூங்கிட்டு இருக்காரு. நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரி. என்னடா தூக்கம் இது? சீக்கிரமே ரெடி ஆகு. எதுக்குடா, எங்க போறோம்? நாம ஒரு டாக்டரை போய் பார்க்க போறோம். எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கலடா. அது எனக்கு தெரியும். நீ எந்த பொண்ணு கூடயும் உறவு வைக்காம உன்னோட அணுல இருந்து பிறக்கிற குழந்தை, நீ தயாரா இருக்கியா? அது எப்படி? அது எல்லாமே டாக்டர் உன்கிட்ட விவரமா சொல்லி தருவாரு. எனக்கு அவ்வளவு தெரியாது. நீ போய் சீக்கிரமா ரெடியா போ. வினோத் அமெரிக்கால வேலை தேடுறான்னு சொன்னப்பவே எனக்கு அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருந்தது. லெட்டர்ல எழுதிருக்கிற இந்த விஷயங்களை போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. முதுகெலும்பு இல்லாத ஆம்பளையோட ஃப்ரெண்ட்ஷிப் போனதுக்காக நீதான் சந்தோஷப்படணும். என்னோட சொந்தக்காரங்க முன்னாடியும் ஊர்க்காரங்கிட்ட அவமானப்பட்ட இனிமே எனக்கு வாழணும்னே தோடல. பைத்தியகார்த்தனமா பேசாத. வாழ்க்கையில எதிர்பாராம பல பிரச்சனைகள் ஏற்படும். அது எல்லாம் எதிர்க்கிற சக்தி நமக்கு வேணும், இல்ல தற்கொலை பண்ணிக்கதான் தோணும். நான் எவ்வளவு முயற்சி பண்ணியோ என்னால மறக்க முடியல. உடனே மறக்க முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வந்து தங்கிடு. மேடம், அது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் நான் வாங்கிக்கிறேன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு தேவையான மனதைரியத்தை நாம தான் வளர்த்துக்கணும். என் பொண்ணுங்களோட நிலைமையை பார்க்கும்போது இப்ப ஸ்னேகாவுக்கு அப்படி ஒண்ணும் வயசா இல்லையே. அவனை விட நல்ல மாப்பிள்ள அவளுக்கு கிடைப்பா பாருங்க. உதவிக்கு நீ மட்டும் இல்லைன்னா குடும்பத்தோட செத்துருப்போம். சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவளை சம்பளம் வாங்குறவளா நினைக்கல, என் தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்னேகாவை நான் வீட்டை கூட்டிட்டு போறேன். ரெண்டு மூணு நாள் என் வீட்டுல அவ தங்கட்டும். என்னமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன் இஷ்டம் போல நடக்கட்டும்மா. கல்யாணத்தை தவிர வேற என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். டேய், நீ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த முறையில சதீஷுக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணுங்கிறது இல்ல. எத்தனை லட்சம் தர்றதுக்கும் அவர் தயாரா இருக்காரு. அடமான வச்ச வீட்டை மீட்கணும், நல்ல நிலையில தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், அம்மாவுக்கும் எனக்கும் வாழறதுக்கு பேங்க்ல கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணும். சம்மதம், எனக்கு பூர்ண சம்மதம். இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு, போதும்ல? என்னது? அட்வொகேட் சொன்னாரு இதுல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிடு. சரி.
பேண்டேஜ கழட்டிட்டு நாளையில இருந்து வாக்கிங் போகணும்னு சீப் சொல்லிருக்காரு. வலி இருக்கு. என்ன இது, இந்த சின்ன குழந்தை மாதிரி? நான் பார்க்கதான் ஆளு பெருசா வளர்ந்துருக்கேன், ஆனா மனசு குழந்தை மாதிரிதான். வலி இருக்கா பாத்தீங்களா, டாக்டரோட மனசு உருவத்தோட சின்னதுதான், கரெக்ட் தானே? இனிமே பேண்டேஜ் கட்ட வேண்டாம்ல, இந்த ஓவர் கோட்டை மாத்த கூடாதா? எதுக்கு? இந்த கோட்டை பார்த்தாலே நான் ஒரு நோயாளியோன்னு எனக்கு தோணுது. அது சரி, அப்படின்னா கழட்டிடுறேன். போதுமா? கொஞ்சம் வலி இருக்கு. அப்படிதான் இருக்கும். ரொம்ப காலேஜ் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நான் இதை பிடிச்சு நடக்கட்டுமா? வேண்டாம், இதெல்லாம் எதுவும் பிடிக்காம நடக்கணும். மெதுவா, நேத்து விழுந்ததுனால கால்ல எதுவும் வலி இருக்கா? உண்மையை சொல்லணும்னா இப்பதான் என் காலம் முழுசா குணமான மாதிரி இருக்கு. ஓஹோ, ஒரு ஷாக்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அது இன்னொரு ஷாக்ல கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தமாஷா எடுத்துக்கிட்டா போதும். புராண கதைகள் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது எப்படி? பதில் சொன்னா கோடீஸ்வரி ஆக்கிடுவீங்களா? ஒரு கோடி இல்ல, பல கோடிக்கு சொந்தக்காரி ஆக்குவேன். புரியலையா? என்னோட மனைவி ஆக்குறேன்னு. நான் உங்க மேல விழுந்ததுல அடி எதுவும் பட்டுச்சா? நோயாளிங்க டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதா? அப்போ நான் எங்க சீஃப் கிட்ட சொல்லலாம் இல்லையா உங்களோட காலு பூர்ணமா குணமாயிடுச்சுன்னு சொல்லி? ஓ எஸ். அப்படின்னா நாளில இருந்து வரமாட்டேன். அது ஏன்? என்னோட ட்ரீட்மெண்ட் தான் முடிஞ்சு போச்சே. என்னோட மாமா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவாரு. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்றதுக்காக. உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் மாமாவோட சொன்னா போதும். டேய், தேவைனா நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கடா. டேய், சும்மா கலாட்டா பண்ணாத. உமா, என்னோட ரெக்கமெண்டேஷன்ல தான் உனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணனும்? நீ எனக்கு கொஞ்சம் காதலிக்கணும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதோ ரிசல்ட் வந்திருக்கு. சதீஷ்க்கு இந்த விஷயம் தெரியுமா?
நான் அங்க இருந்தே வரேன். நாம நம்ம கவர்னரோட பழைய என்ன ஸ்னேகா? குட் மார்னிங் டாக்டர். ஆ குட் மார்னிங். உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுதா? ஒன்றும் இல்லை டாக்டர். எதுவா இருந்தாலும் மனசு திறந்து சொல்லுமா, படுத்துக்கோ. பார்க்கவே முடியலையே. ஆமா எங்க போயிருந்தீங்க? சூசனை பார்க்க போயிருந்தேன். அப்புறம் பாத்தீங்களா? குழந்தைய கூப்பிடறதுக்காக போர்டிங் போயிருக்கதா ஜெய்சன் சொன்னான். என்ன டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நார்மல் டெலிவரி தான் ஆகும். கூட நர்ஸ் யாராவது இருக்க சொன்னா? வலி எடுக்கட்டும், இந்த நர்ஸை அனுப்பி வைக்கிறேன். இப்ப நான் புறப்பட்டுமா? நீங்க இங்க இருங்க. சரி, நான் டாக்டர் விட்டு வரேன். நான் கூட்டிட்டு வரேன். நாளை காலையில தான் பிரசவம் நடக்கும்னு டாக்டர் சொல்லிட்டாரு, வா போலாம். நீயும் சூசனும் இருக்கீங்கல்ல, நான் வரணுமா? அப்புறம் உன்னோட குழந்தைய நாங்க மட்டும் பார்த்தா போதுமா? ஒன்னையும் கூட்டு வராம என்ன அங்க வர வேண்டாம்னு சூசன் சொன்னான். சரி நான் வரேன்.
நேத்தே நீ டியூட்டிக்கு வரல? உங்க ஆசையை நிறைவேற்ற வேணாமா? கல்யாணம் நிச்சயமாயிருச்சா? வினோத்து ஊருக்கு போயிருக்காரு, அவர் வந்த பிறகுதான் விஷயம் தெரியும். வேலைக்கு பெண்கள் தேவைன்னு ஒரு போர்டு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன வேலையை விட்டு நீக்கிடுவீங்களா? கண்டிப்பா இல்ல, என்னைக்கு உனக்கு இங்க வேலை இருக்கு. அது போதும். என்ன ஃபேஷியல் பண்ணணும்? உட்காருங்க. என்ன நீங்க சதீஷ் விட மூட் அவுட்ல இருக்கீங்க, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க? அவன இதுல இருந்து எப்படி வெளிய கொண்டு வரதுன்னு தெரியல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சீக்கிரமா சொல்லு. கிஃப்ட் பிரெக்னன்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு என்ன? ஆண் பெண் உறவு இல்லாம சதீஷோட அணுக்கள்ல இருந்து ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க தயாரா இருக்க ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். நல்ல ஐடியா, நாம இதை செயல்படுத்தலாமா? ஏய், நமக்காக சொல்லல, சதீஷ்காக தான் சொன்னேன். எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். குட் நைட். Thank you.
வெளியே குளிப்பாட்டு வா. ஐயோ வேண்டாம், சூசன் மேடம் தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. குழந்த தூங்கிடுச்சுல, அப்புறம் என்ன வா. என்னைக்குமே பார்க்க முடியாதுமா ராதா. என்ன சார்? இன்னையிலிருந்து ராத்திரி என குழந்தை உன் கூட படுக்க வச்சு, குழந்தை அழுதா மட்டும் ஸ்னேகா கூப்பிடு. ஸ்னேகா போயிட்டா குழந்தைய நீ தான் பாத்துக்கணும். அதனால என்ன சார், என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். அம்மாடி, இது 5 லட்சம் ரூபாய்க்கான செக் சதீஷ் கொடுத்தது. எனக்காக நீங்க செஞ்ச தியாகம் வில மதிக்க முடியாது. என்னோட சந்தோஷத்துக்காக இதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கமா. நாளைக்கு நல்ல நாள், நான் வரமாட்டேன். இவர்கிட்ட குழந்தைய கொடுத்தா போதும். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சூசன் கிட்ட சொன்னா போதும்.
நான் உதவி செய்யறேன். ஹலோ, என்ன என்ன ஆச்சு? நான் என்னத்த சொல்லுவேன்? ஏன் ஒன்னும் பேசாம இருக்கீங்க? வாய திறந்து சொல்லுங்க. விடிஞ்சு பார்த்தா ஸ்னேகாவும் குழந்தையும் காணுங்க. சத்தி சொன்னீங்களா? இல்ல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. போன் பண்ணாதீங்க, நேர்ல போய் சொன்னா போதும். இங்க இல்லையே, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். I am really proud of you. God bless you.